Hello students, welcome to 8th standard science unit 19 movements in animals part 1 movement and locomotion. Although both movement and locomotion sound similar in their meaning, there are few interesting differences between the two terms. Movement is generally defined as the act of changing the place or position by one or more parts of the body. Movement helps to perform necessary functions such as pumping of blood to different parts of the body in an organism. Movement can be both voluntary and involuntary. For example, walking is a voluntary movement while breathing is an involuntary movement. இயக்கம் மற்றும் இடம்பெயர்தல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இயக்கம் இடம்பெயர்தல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மீனிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. உடல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் உயிரினங்கள் தங்களோட இடம் அல்லது நிலையை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய செயலை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய உடலில் வந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு வந்து ரத்தத்தை வந்து என்ன பண்ணனாக்கா எடுத்து செல்லுது இல்லையா. அப்போ அது மாதிரி போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயக்கம் தான் அதுக்கு உதவி புரியுது. இந்த மூமெண்ட் வந்து தன்னிச்சை உடையதாகவோ அல்லது தன்னிச்சை அற்றதாகவோ இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னிச்சையான இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் நம்ம சுவாசிக்கிறது வந்து தன்னிச்சை அற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். த மூமெண்ட் ஆஃப் an ஆர்கனிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இஸ் நோன் ஆஸ் லொக்கோமோஷன். லொக்கோமோஷன் ஹெல்ப்ஸ் an ஆர்கனிசம் டு ஃபைண்ட் ஃபுட், அவாய்ட் ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸ், எஸ்கேப் ஃப்ரம் தேர் ப்ரிடேட்டர் எக்ஸெட்ரா. Walking, running and swimming are few examples for different types of locomotion. In this process, there is the action of appendages such as limbs, wings, flagella and cilia. In most of the aquatic animals such as fish, whales and shark, the locomotion results from a series of wave-like muscle contractions. Table 19.1 gives the differences between locomotion and movement. ஒரு உயிரினம் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா இடம் பெயர்தல் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இடம் பெயர்ந்துங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை கண்டுபிடிக்கிறதுக்கும், கடுமையான வானிலையை வந்து தவிர்க்கிறதுக்கும், வேட்டை ஆடுபவர்களிலிருந்து தன்னை காத்து கொள்றதுக்கும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்கிறது. நடக்கிறது, ஓடுறது, நீந்துறது இது போன்ற பல்வேறு இடம்பெயர் முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம்பெயர் முறைகளை வந்து எதெல்லாம் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை, கால், ரெக்கைகள், ஃப்ளஜெல்லாம், அப்புறம் வந்து சிலியாக்கள் இது போன்ற இணை உறுப்புகள் வந்து செயல்படுது. இப்போ வந்து நீர்வாழ் விலங்குகள் வந்து எப்படி வந்து இடம்பெயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்கள், திமிங்கலங்கள், சுறா இது போன்ற விலங்குகள் வந்து கடலோட அலைகள் மூலமாகவும் தசை சுருக்கங்களின் விளைவாக என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்லுது. See the table, locomotion and movement. Locomotion is the movement of an organism from one place to another. Movement is the act of changing the place or position by one or more parts of the body. It is always voluntary. It can either be voluntary or involuntary. Locomotion takes place at the organism level. A movement takes place at the biological level. Locomotion does not necessarily require energy. Movement requires energy. லொக்கோமோஷன்னா இடம்பெயர்தல், மூமெண்ட்னா இயக்கம். இடம்பெயர்தலில் பாருங்கள், ஒரு உயிரினம் ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்து. இயக்கத்தில் உடலின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் இடம் அல்லது நிலையை வந்து மாற்றும் செயல். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தன்னிச்சையாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து தன்னிச்சையானதாக அல்லது தன்னிச்சை அற்றதாக இருக்கும். தேர்ட் ஒன் பாருங்கள், இடம்பெயர்தல் உயிரின நிலையில் நடைபெறுது. இதில் வந்து உயிரியல் நிலையில் நடைபெறுது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், இடம்பெயர்தலுக்கு ஆற்றல் அவசியமாக தேவையில்லை, இயக்கத்திற்கு ஆற்றல் தேவை. மூமெண்ட் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். மூமெண்ட் இஸ் அ ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். திஸ் இஸ் த பேசிக் மெக்கானிசம் யூஸ்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன். அனிமல்ஸ் எக்ஸிபிட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ். In this part, let us study about movements in different animals. தமிழில் விலங்குகளோட பல்வேறு இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கம் என்பது உயிரினங்களின் முக்கிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மனிதன் உட்பட பெரும்பாலான முதுகெலும்புகளில் காணப்படும் அடிப்படை செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். விலங்குகள் வந்து வேறுபட்ட இயக்கங்களை வெளிப்படுத்துது. இந்த பகுதியில் வெவ்வேறு விலங்குகளோட இயக்கத்தை பற்றி நம்ம படிக்கலாம்.
Earthworm. The body of earthworm is made up of many rings joined end to end. It has muscles which help to extend and shorten the body. Under its body, it has large number of bristles called setae, which are connected with muscles. These bristles help to get grip on the ground. During movement, the earthworm first extends the front part of the body, keeping the rear portion fixed to the ground. Then it fixes the front end and releases the rear end. It then shortens the body and pulls the rear end forward. This makes it move forward by small distances. Repeating such muscle contraction and relaxation, the earthworm can move through soil. A slimy substance secreted by its body helps this movement. ஏர்த்வாம் அப்படின்னா தமிழில் மண்புழு அப்படின்னு சொல்லுவோம். மண்புழுவோட உடல் வந்து ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு பல வளையங்களாக இருக்கும். நீள்வதற்கும் இது வந்து சுருங்குவதற்கும் தேவையான தசைகளை வந்து இது கொண்டிருக்கும். அதோட உடலில் வந்து அடிப்பகுதியில் வந்து தசைகளுடன் இணைக்கப்பட்ட சிட்டா அப்படின்ற ஏராளமான நீட்சிகள் அதில் இருக்கும். இந்த நீட்சி வந்து தரையை வந்து பற்றிக்கொள்றதுக்கு உதவி பண்ணுது. இது வந்து இயக்கத்தின் போது மண்புழு வந்து முதலில் உடல் முன்பகுதியை வந்து விரிவடைய செய்து பின்பகுதியை வந்து தரையில் வந்து நிலை பெற செய்யுது. அதற்கப்புறம் முன்பகுதியை வந்து நிலை செய்து பின்பகுதி என்ன பண்ணுதுனாக்கா தளர்வடைய செய்யுது. அதுக்கப்புறம் உடல் இருக்கக்கூடிய நீளத்தை வந்து குறைச்சு பின்பகுதியை வந்து முன்னோக்கி இழுக்குது. இவ்வாறு சிறு சிறு தூரம் வந்து முன்னோக்கி செல்லும். இத்தகைய தசை சுருக்கம் மற்றும் தளர்வுகளை மீண்டும் மீண்டும் வந்து நிகழ்த்தி இந்த மண்புழு வந்து மண்ணின் மீது நகர்ந்து செல்லுது. உடலில் சுரக்கும் ஒரு பிசுபிசுப்பான திரவம் வந்து இந்த இயக்கத்திற்கு என்ன பண்ணுதுனாக்கா உதவி புரியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் மூவ்மெண்ட் அண்ட் லொக்கோமோஷன், movement in different animals, earthworm. We will see next video. Thank you, students.